சிதம்பரத்தில் நடக்கிறதுனா சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு, அதில் நடக்கிற பிரச்சனை கூட படம் எடுக்கலாம். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நடக்கிற ஒரு படம் சார் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த ஏஜில் இருக்க ஒருத்தர் ஹீரோவா நடிக்க போற படம் அது. அதான் நான் சொன்னால நீங்க அப்படிதான் வருவீங்கன்னு தெரியும் சார். படத்தோட ஹீரோ பேர் வந்து ருத்ர பிரபாகரன். படத்துல அந்த ஹீரோ கேரக்டர் பண்ற விஷயங்கள் தான் படத்துக்கு வந்து டைட்டில வச்சிருந்தேன். முதல்ல சூரசம்ஹாரம் டைட்டில் தான் ட்ரை பண்ணேன். சூரசம்ஹாரம் டைட்டில் வந்து கிடைக்கல, அதனால ருத்ர தாண்டவம்னு வச்சிருக்கேன். சார் நீங்க எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி சார், பொதுவா இந்து மதத்தான அழிப்புன்னு சொல்லி யாரெல்லாம் பேசிருக்காங்க உங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேனே, எல்லாருக்குமே பொருந்தும் அது. அதான் சார் உங்க பார்வைக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். நான் தொடர்றதால நான் வந்து வட மாவட்டங்கள்ல உள்ள அரசியல்ல வட மாவட்டங்கள்ல உள்ள படத்தை அந்த கதைக்களங்கள் பத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். முதல் படமும் ரெண்டாவது படமும் மூணாவது படமும் அப்படிதான். அது சிதம்பரம் மட்டும் இல்லை சார், இப்போ தர்மபுரின்னு இந்த படத்தில் பேசியிருக்கேன், அதை பற்றி ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டாங்க மீடியாவில், அதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து கடலூர் இருக்குது, இன்னும் அரியலூரில் நிறைய பிரச்சனை இருக்குது, மண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சேலமில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அங்கே வந்து அவ்வளோ வரலாறு இருக்குது. செஞ்சியை வந்து யார் ஆண்டாங்கன்னு சொல்ல வேண்டிய வரலாறு இருக்குது. செங்கல்பட்டில் காந்தவராயன் சேர்ந்தவராயன் பற்றி சொல்ல வேண்டிய வரலாறு இருக்குது. ஸோ பிரச்சனைகள் மட்டுமே எடுப்பாரா போகணும்னு அப்படி இல்லை. நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுனீங்கன்னா நான் தைரியமாக படமாக பண்ணுவேன். அதை மட்டும்தான் படமாக பண்ணுவேன்னா அதை பற்றி மட்டும் படம் பண்ண ஆசை இல்லை எனக்கு. நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு வரலாறு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாமே நீங்கள் சுற்றி என்ன நடக்குதோ அதை வந்து நான் படமாக எடுத்து பண்ணுறேன்றது தான் கண்டென்ட், வேறு எதுவும் கிடையாது. இப்போ சிதம்பரம் பற்றி எடுக்கிறப்ப எனக்கு அவங்கள பற்றி படம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி எடுத்தால் ஆமாம் அதை தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவேன், அதில் பயமும் கிடையாது. அதாவது சார் இந்து மதத்தில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக பேசுங்க சார், யார் வேணாலும் பேசலாம் சார், யாருக்கும் உரிமை இருக்குது. நான் மிரட்டல் துணியில் சொல்லலை, நீங்க பேசுறது அந்த மதத்தை அழிச்சே தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒருத்தன் படம் எடுக்க வருவான். அது மோகன் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு உரிமை இருக்கு. நான் நேசிக்கிறேன் அந்த மதத்தை, இங்க இருக்க பிரச்சனையை சொல்றீங்களா ஒத்துக்கிறேன், நான் என்ன திருத்திக்கிறேன். நீங்க உடனே இந்த மதத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு கார்பரேட் கூட கையை கோத்துட்டு அப்படி பண்ணீங்கன்னா அது தப்பு இல்லை. அது சினிமாவை கன்வெர்ட் பண்றப்ப அது ஒரு நல்ல கண்டென்ட்டா கிடைக்கிறப்ப அது மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றப்ப என்ன தப்பு படமா பண்றது இல்லை. யார் சித்தாந்தம் கரெக்ட் தப்புன்றது ஒரு படம் ஓடுறப்ப தெரிஞ்சிடும் சார். இந்த படம் ஜெயிச்சதுன்னா நான் சொன்னது கரெக்ட்னு வச்சுக்கோங்க, தோத்ததுன்னா நான் சொன்னது தப்புன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் குறிப்பிட்டு இவங்க இவங்க இவங்கன்னா யாராக இருந்தால் என்ன சார், எல்லாருக்கும் இருக்க உரிமை தான் எனக்கும் இருக்கு.